இந்த வீடியோவை பார்த்துட்டு கிரவுண்டில் போய் நீங்கள் கொஞ்ச நேரம் ஓடுறதா இருந்தாலும் சரி, இல்லை பார்க்கில் போய் கொஞ்ச நேரம் நடக்கிறதா இருந்தாலும் சரி, உங்களுக்காக நீங்கள் ஏதாவது பண்ணிக்கினீங்கன்னா மொதல் சந்தோஷப்படுற ஆளாக நானும் தான் இருப்பேன். வீட்டில் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டெய்லி ஒரு பண்ணுற தப்பான விஷயத்தை பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். உண்மையில் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். அது குடினோன்றதுக்காக தான் இவ்வளோ ஊதுனேன். இது என்னென்னா, நம்மளோட ஹார்ட்டோட சைஸ் வந்து இவ்வளோ, நம்மளோட ஸ்டொமக்கோட சைஸ் வந்து இவ்வளோ, இவ்வளோ தான், இவ்வளோ தான். ஒரு கரண்டி அளவு சாப்பாடுன்னு வச்சுக்கோங்க. தம்மா தூண்டு ஸ்டொமக்குள்ளே நீங்கள் எடுத்துன்னு போயிட்டு நாலு கரண்டி இல்லை மூணு கரண்டி சாப்பாடு சாப்பிட்டா எப்படி வந்து நீங்கள் இது பண்ணலான்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே தண்ணியை குடித்து உயிரை ஒட்டிக்கலாம். அப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களால் ஜாஸ்தி சாப்பிட முடியாது. இந்த பலூண்டை பார்த்தீங்கன்னா, இந்த பலூண்டு அவ்வளோ நேரம் ஊதி இருப்பது தான் உறிஞ்சிச்சு. இந்த பலூண்டோட ரொம்ப டெலிகேட் வந்து நம்ம ஸ்டொமக்கு, நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து எப்படி சொல்லணும்னா, சாப்பிடுங்க, ஜாஸ்தி சாப்பிடுங்க, வேணாம்னு சொல்லலாம். நம்மளோட ஸ்டொமக்கோட இதில் வந்து இவ்வளோ ஸ்பேஸ் தான் இருக்குதுன்னு ஒரு இது இருக்குது. அது உங்களோட ஹைட்டு, உங்களோட வெயிட்டு அதை பொறுத்து இருக்குது. இப்போ நீங்கள் வந்து டைமுக்கு சாப்பிடுங்க, ஒரே டைம் மொத்தமாக சாப்பிட்றது. நம்ம ஸ்டொமக்கில் வந்து ஒரு சைட் ஆஃப் ஆசிட் ரிலீஸ் ஆகும். அந்த ஆசிட்னால தான் ஸ்டொமக்கில் இருக்கிற நம்ம ஃபுட்டு வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்காக பவுன்ஸ் ஆகி, ஃபுட் பவுன்ஸ் ஆகி, ஃபுட் பவுன்ஸ்னால் நம்ம வந்து சாப்பிட்டவனும் படுக்கக்கூடாதுன்னு நோக்கோ, கொண்டு நடக்கணும்னு, அந்த நடக்கிறது வந்து இது தான் பவுன்ஸ் ஆகணும்னு சொல்லலாம். ஸோ மொத்தத்தில் என்ன சொல்ல வரேன்னா, என்ன வேணாலும் சாப்பிடுங்க, எப்படி வேணாலும் சாப்பிடுங்க, அப்பப்போ சாப்பிடுங்க, கம்மியாக சாப்பிடுங்க. பை.